எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மொளாமல ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்கலாம்னு நினைப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸை எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மொளாம்பழம் ஜூஸ் குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி மொளாம்பழத்தை வச்சு ஒரு குல்ஃபி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ செய்முறைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பழத்தை கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக எடுத்தோன்னா வந்துடும். நல்லா பழுத்த பழமாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு பழத்தை வச்சு பாதி பழத்தில் ஜூஸ் செய்ய போகிறோம், பாதி பழத்தில் குல்ஃபி செய்ய போகிறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாதி பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஐஸ்க்யூப் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஏறவோ குறையவோ சேர்த்திக்கங்க. இப்போ நம்ம ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். 2-3 ஐஸ்க்யூபை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம அடித்து வச்ச ஜூஸை ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பரான சில்லுன்னு மொளாமொளா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். மீதம் உள்ள பழத்தை ஜாரில் சேர்த்திக்கலாம். 1/2 கப் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் போல் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1 கப் பால் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதுலேயே கொஞ்சமாக பாதாமை இந்த மாதிரி உடச்சி சேர்த்திக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி சேர்த்திக்கலாம். பிஸ்தாங்கூட இருந்துச்சுன்னா சேர்த்திக்கங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இந்த மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டம்ளருங்கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா வரும். இப்போது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போது மீதம் உள்ளதை இந்த மாதிரி மோல்டு இருக்குது, அதுலேயும் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு இதை 5 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு அந்த மோல்டில் இருக்கிற குச்சியை எடுத்துட்டு ஐஸ் குச்சியை வச்சுருக்கேன். பாருங்கள், 2 மணி நேரம் கழிச்சா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கும், லைட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். மூடி வைக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வச்சுருக்கேன். இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதை ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி இழுக்கலாம், ஈஸியாக வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மோல்டில் நம்ம பண்ணது பாருங்கள், அதையும் இந்த மாதிரி ஐஸ் குச்சியை மாற்றி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோன்னா ஈஸியாக வரும். பாருங்கள், இதையும் லைட்டாக மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு
பாருங்க, இப்படி இழுத்தா வந்துடும். சூப்பரா முளாமளம் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாதாம் முந்திரிய கொஞ்சமா இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன், அதை மேலே தூவிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்திருக்கோம், இருந்தாலும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தூவிட்டு கொடுத்தோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியான ரெண்டு ரெசிபியாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.